ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஷயம் வரப்போகுது. ஸோ இதே விஷயமா மத்திய அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் மீண்டும் பயோமெட்ரிக் முறை வருகை பதிவு செயல்படுத்த வேண்டும்ட்டு மத்திய அரசு அறிவித்திருக்காங்க. இந்த கொரோனா பரவல் காரணமாக இந்த பயோமெட்ரிக் முறையை வந்து தற்காலிகமாக ரத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் முதற்கட்டமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் மட்டும் இந்த பயோமெட்ரிக் பதிவு முறையை கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் ஜூன் 1st முதல் இந்த பயோமெட்ரிக் முறையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும்ட்டு மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கிறாங்க. ஸோ அலுவலர்கள் முதல் அதிகாரிகள் அனைவரும் பயோமெட்ரிக் மூலமாக வருகை பதிவு செய்ய வேண்டும். இந்த பயோமெட்ரிக் டிவைஸில் வந்து தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்கான்ட்டு ஆராய சோதனை முறையில் வருகின்ற 31st வரைக்கும் பயோமெட்ரிக் வருகை பதிவு செயல்படுத்த வேண்டும்ன்ட்டு மத்திய அரசு வந்து அறிவித்திருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பை தொடர்ந்து நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் பயோமெட்ரிக் முறையை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஜூன் 1st வந்து அமலுக்கு வரப்போகுது. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் சரியான நேரத்தில் வந்து அலுவலகம் வந்து கைரேகை பதிவு பண்ணால் மட்டும்தான் சம்பளம் கரெக்டாக வருமா, இல்லைனா சம்பளத்தில் பிடித்தம் இருக்குன்ட்டு மத்திய அரசு தரப்பில் அறிவித்திருக்காங்க.